हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू एस गणेश चैनल इनके नम्म चैनल एन्ना पाकपोरो अप्पडीन पाथिंगना वर्ल्ड ले फर्स्ट टाइम अदावदु मरबणु माट्रपट्ट ओरु पन्रियिनुडैय इदयत्तम मनिधर्गलुक्कु वंदु डॉक्टर्गल वंदु सेलुत्तिरुक्कांग एंग अप्पडीन पाथिंगना बाल्टिमोर्ल इरुक्कक्कूडिय मैरीलैंड स्कूल आफ मेडिसिन्स्ल वंदु जनवरी 7ஆம் தேதி இந்த ஆபரேஷன் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சா எப்படி இந்த ஆபரேஷன் வந்து பண்ணாங்க யாருக்கு பண்ணாங்க அப்படிங்கறத ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் मेडिकल वरलाट्रिले मुदल मुरयाह डॉक्टर्स वंदु उरु पन्रीयन उड़े इदयत्त उरु पेशेंट कु वंदु वेरा वलिये इल्लामा लास्ट मिनट ला अवंगलोड़े लाइफ सेव पन्रदुकु इदा तवरा वेरा आप्षनी इल्ला अप्डीन्र कारनत्त काह पन्रीयन उड़े इदयत्त उरु मनुषन कु वंदु पोरुत्तिरुकांग एंग अप्डीन पातिंगना मैरीलैंड हॉस्पिटल इदु वंदु एप्पा नडंददुना इप्पा पोन मंडे वंदु इदु नडंदिरुक्कुंग थ्री डेसा पेशेंट वंदु नल्ला उडल आरोग्यत्तोड नल्ला इरुक्कांग इदु वंदु ओरु एक्सपेरिमेंटल सर्जरी ओरु एक्सपेरिमेंट तांग इदा पन्नी पात्तिरुक्कांग इदु वंदु रोम्बा एर्लियर दान अदावदु थ्री डेसा इरुक्कु इंदा ट्रांसप्लांट वंदु सक्सेसा इल्लैया अप्पडिनु सोल्रदुक्कु आना इदु वंदु ओरु புதுமையான ஒரு மருத்துவ உலகத்துக்கு நம்ம கொண்டு போறதா இருக்கும் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா அனிமல் ஆர்கன்ஸ் வந்து நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அந்த மேரிலேண்ட் மெடிக்கல் சென்டர்ல உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்றா சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனெடிக்கலி அதாவது மரபணு மாற்றப்பட்ட ஒரு பன்றியினுடைய இதயத்தை ஹியூமன் பாடியில வந்து செலுத்திருக்காங்க அது அந்த ஹார்ட் வந்து இமிடியேட்டா ரிஜெக்ஷன் ஆகல அப்படிங்கறதையும் தெரியப்படுத்திருக்காங்க डेविड बेनेट अभी 57 वयदु मेरीलैंड सर्दर इवर्क वो हार्ट प्रॉब्लम मरबियल हार्ट डिसीज अब इनाल इवर हार्ट रिदम हार्ट बीट एल्लामे वो मि मोशन नीपुम आलरे इवर वो डयिंग कंडीशनसा कड़ अंजु वर्ष पाती इवर् नया मुझे ह्यूमन हार्ट ट्रांसप्लांट पड़ मुयी पड़ा अभी एलिए फेलियर अड़ों ला कड़सि निम्स इवर् வேற வழி இல்லாம ஒரு எக்ஸ்பிரிமென்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத டாக்டர் வந்து கடைசியா வந்து ஒரு முன் வச்சிருக்காங்க அதாவது மரபணு மாற்றப்பட்ட ஒரு பன்றியினுடைய இதயத்தை வந்து பெனட்க்கு செலுத்தலாம் அப்படிங்கறத டாக்டர் வந்து கடைசி வாய்ப்பா தெரியப்படுத்தி இருக்காங்க இதற்கு பெனட் மற்றும் அவருடைய மகன் வந்து என்ன சொல்றாரு அப்படிን பாத்தீங்கன்னா பெனட் அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி சர்ஜரி நடந்தது வந்து ஜனவரி 7ஆம் தேதிங்க அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படிን பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இறந்துகிட்டு இருக்கேன் வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு நான் சாக விரும்பல எனக்கு வாழ்றதுக்கான ஒரு சின்ன வழி இருக்குன்னு சொல்றாங்க அத நான் தைரியமா ஃபேஸ் பண்றேன் அவர் பையன் என்ன சொல்றாருனா இந்த சர்ஜரி வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் தான் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அத நினைச்சு நாங்க எந்த நிமிஷமும் நாங்க வருத்தப்படல ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இத தவிர வேற வாய்ப்பு இல்ல இது ஒரு இருட்டறையில நின்னுட்டு ஒரு கன் ஷூட்ட வந்து குறிபாத்து சுடுற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் இந்த தைரியமான முடிவை நாங்க எடுத்து தான் ஆகணும் மேபி என்னோட அப்பாவுக்கு இது கடைசி நாளாக கூட இருக்கலாம் மே இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கூட அவர் இருக்கலாம் எதுவுமே வந்து நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது அப்படிங்கறத அவருடைய மகனும் அவரும் ஸ்போர்ட்டிவா வந்து பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க அதாவது உலக அளவில் மனித உடல் உறுப்புகளுக்கு அதாவது ஹியூமன் ஹார்ட்க்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிறதாகவும் கடந்த வருஷம் மட்டும் 3800 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து யுஎஸ்ல பண்ணதாகவும் ஒரு ரெக்கார்ட் நம்பர் இருக்கு இனி வருங்காலத்தில் வந்து இந்த ஹியூமன் ஆர்கன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நாங்கள் அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நாங்கள் முன்னெடுத்தோம் அப்படிங்கிறத அந்த சீஃப் டாக்டர் வந்து முகமது மொய்தீன் அப்படிங்கிற சயின்டிஃபிக் டைரக்டர் வந்து இதை வந்து தெரியப்படுத்தியிருக்காரு நீங்க இத கேட்கலாம் இதுக்கு முன்னாடி அனிமல் டு மேன் அதாவது மிருகங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து மனிதர்களுக்கு பொருத்தப்படலையா அப்படினு பொருத்திருக்காங்க ஆனா பொருத்தின உடனே வந்து டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் ஆயிருமா அதாவது பொருத்தின உடல் பாகம் வந்து நம்மளுடைய உடல் அமைப்புக்கு சேராம ஆன்டிபாடிஸ் அப்படினு சொல்றாங்க அந்த ஆன்டிபாடிஸ் வந்து சுரந்து அந்த உடல் உறுப்பை வந்து நிராகரிச்சிருமா ஆனா இப்போ என்ன புதுமையா அவங்க பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு பன்றியினுடைய இதயம் அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் ஆகாத மாதிரி அந்த பன்றியினுடைய செல்கள்ல உள்ள அந்த சுகர் கண்டென்ட் அப்படினு சொல்றாங்க அதை எடுத்துட்டு தான் இத வந்து மனிதர்களுக்கு வந்து செலுத்துறதாகவும் இதன் மூலமாக அந்த டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் அதாவது நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க
ஜான்வரி 7 இந்த ஆப்ரேஷன் வந்து நடந்ததுங்க. இதை பிரபல நாளிதழில் வந்து இதை ஜான்வரி 10 வந்து வெளியிடுறாங்க. அப்போ வெளியிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நாங்கள் பண்ண அனிமல் 2, அதாவது ஒரு மிருகத்திலிருந்து எடுத்து வைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இமீடியட்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆகிரும். ஆனால் 3 ஆச்சு, இன்னமும் ஹார்ட் லங் மிஷின் அப்படின்றதுல சப்போர்ட்டில் பேஷண்ட் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறாரு. இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இது மெடிக்கல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னி வரக்கூடிய காலத்தில் மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இந்த மெடிக்கல் வரலாற்றில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம அனிமல் 2 ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது நல்லாயிருச்சு அப்படின்றதுக்காக எடுத்த உடனே எல்லா அனிமல்ஸோட ஆர்கன்ஸும் நம்ம செலுத்த முடியாதுங்க. இது வந்து இதுவும் இன்னுமே ஒரு ஆராய்ச்சி நிலைமையில் தான் இதை வந்து வச்சுருக்காங்க. இதனுடைய சக்ஸஸ் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இந்த அனிமல் 2 ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வளர்ந்து வரக்கூடிய உலகத்தில் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இது உங்களுக்கு புதுமையாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.